காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். கடவுளே, கோர்ட்ல இன்னைக்கு கேஸ் ஆரம்பிக்க போகுது. நீதான் எல்லாமே நல்லபடியா முடிக்கணும். கடவுளே, இலக்கியா எந்த தப்பும் பண்ணல. அவ மேல வீண் பழி சுமத்தின அந்த அஞ்சலி இந்த கேஸ்ல தோக்கணும். எந்த தப்பும் பண்ணாத இலக்கியா ஜெயில இருந்து வெளியில வந்துடணும். அதுக்கு நீதான்ப்பா வழி காட்டணும். நீதான் வழி காட்டணும். ஜெயில இருந்து இலக்கியாவை கூட்டிட்டு வண்டி கிளம்பிடுச்சுன்னு வார்டன் சொன்னாங்க. இன்னும் காணுமே, வக்கீல் வேற இன்னும் வரலையே. சொல்லு ஜானு. கௌதம், இலக்கிய அவ வெளியில விட்டுட்டாங்களா? என்ன பாச்சு சொல்லு. இன்னும் விசாரணையே ஸ்டார்ட் ஆகல ஜானு, அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டேன். என்னப்பா பண்றது, எனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. அங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. தீப்பட்ட புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்க இங்க. ஆமா, இலக்கிய இங்க. இன்னும் கோர்ட்டுக்கு வரல ஜானு. அவ வரலையா கௌதம்? அவ பாவம்பா, அவ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகடா. அவளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தா அது நம்ம குடும்பத்துக்கே கெட்டது நடந்த மாதிரி. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பா. இந்த பாரு ஜானு, நீ கவலைப்படாத. நிச்சயமா இலக்கிய நிரபராதியா வெளியில வருவா. நம்ம வக்கீல் கூட இலக்கிய ரிலீஸ் பண்ணிடலாம் நம்பிக்கையா சொன்னாரு. அப்படியா? ஆமா ஜானு, அவர் ரொம்ப பெரிய வக்கீல் ஜானு. நல்ல ஆர்கியூமென்ட் செஞ்சு இலக்கிய அவ காப்பாத்துவாரு. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. வருத்தப்படாம எப்படி பார்க்க முடியும்? அவ என் மருமக. அவளை குற்றவாளி கூண்டுல நிக்கிறத பார்க்க முடியாம தான் நான் கோர்ட்டுக்கே வரல. அவளுக்காக நான் வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்கேன்பா. அவ நிரபராதின்னு சொல்லி அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்பா. அது எனக்கு போதும். ஷோ, நான் அதை பாத்துக்கிறேன் ஜானு, நீ கவலைப்படாத. சரி ஜானு, நான் அப்புறமா பேசுறேன். சரிப்பா, சரி. இலக்கியா, கவலைப்படாத இலக்கியா, நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு உன்னை நான் வெளியில கூட்டிட்டு வருவேன். இலக்கியா, தைரியமா போ, உனக்கு ஒண்ணு ஆகாது. இலக்கியாவே கூட்டிட்டு வந்துட்டாங்க, நம்ம லாயர் இன்னும் காணுமே. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, எங்க போயிருப்பாரு? நம்ம குழந்தைங்க மேல சந்தேகப்பட்டு கேஸ போட்டுட்டு நிக்கிறத பாரு. இவர் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே கூச்சமா இருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்பவே அவர் சட்டையை பிடிச்சு வாயா, எந்த டாக்டர் வச்சாதான் அஞ்சலி செக் பண்ணிக்கோன்னு சொல்லணும் போல இருக்கு. சொல்லணும்.
ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிராதீங்க. இலக்கியாவுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். வாங்க போலாம். சரி வா. வேணும்னு எங்களை அவமானப்படுத்துறதுக்காக அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்னு பொய் கேஸ் போடுறியா? டேய், நான் எதுக்குடா பொய் கேஸ் போடணும்? அதானடா உண்மை. இது பாரு, இனிமே அஞ்சலிய பத்தி தப்பா பேசுன இவ வயித்த பார்த்தாலே யாரா இருந்தாலும் கர்ப்பம்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு அண்ணன் நடந்துகிட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிற, ச்சே. வா அஞ்சலி. போ அஞ்சலி, போ. நான் கொடுத்த 24 மணி நேர கெடுவையும் மீறி தைரியமா கோர்ட்டுக்கு வந்திருக்கல. இன்னைக்கே உன் வேஷத்தை கலைச்சு இலக்கியாவை வெளியில கொண்டு வரேன். எல்லாரும் வந்துட்டாங்க, விசாரணையே ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த லாயரை இன்னும் காணுமே. கோர்ட்ல இன்னைக்கு விசாரணைக்கு முதல்ல நம்ம கேஸ தான் எடுக்க போறாங்க. வக்கீல் இல்லைன்னா எப்படி? டைம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். Cheers. Cheers. Carry on, sir. Carry on. Feel free. இந்த பாட்டில் உங்களுக்கு தான் சார். இங்க பாருங்க சார், இவன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். என்ன சார் பண்ணலாம்? அவன் கிடக்குறான், நீங்க கொடுங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது, என்ன பண்றது? திரும்ப கால் பண்ணுவோம். எப்படி சார் இருக்கு? சூப்பர் சார். சார், எங்க சார் பிடிச்சீங்க இந்த சரக்க? சூப்பரா இருக்கு சார். நீங்க கௌதம் கேஸ்ல ஆஜராகாம இருந்தா இதை விட காஸ்ட்லியான சரக்க கிரேடு கிரேடா நான் உங்க வீட்டுல இறக்குறேன். இனிமே நான் எப்படி சார் கௌதமுக்கு வக்கீலா இருப்பேன்? போன் எடுக்கலனா கௌதம் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பான் சார். சார், நான் எடுத்து என் முடிவை சொல்லிட்டுமா சார்? நோ 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 நோ. அந்த கௌதம் போன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க அட்டெண்டே பண்ணக்கூடாது, சுவிட்ச் ஆஃபும் பண்ணக்கூடாது. வக்கீல் வருவாரா வரமாட்டாரான்னு கௌதமும் இலக்கியாவும் புலம்பணும், தவிக்கணும், என்ன செய்யறதுன்னு முழிக்கணும். அந்த டென்ஷன்லயே அவங்க கேஸ்ல தோக்கணும். இதுதான் எனக்கு வேணும். ஒருவேளை டிரைவிங்ல இருப்பாரோ? போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. திரும்பவும் கால் பண்ணி பார்ப்போம். என்ன கௌதம், இலக்கியாவை காப்பாத்த துடிக்கிறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் முடியாதுடா ராசா. அவ 7 வருஷம் ஜெயில கடக்கணும். நீ அதை நினைச்சுக்கிட்டே எந்த பிசினஸையும் செய்யாம தோக்கணும். அப்பதான் நானே வாழ்நாள் பூரா பிசினஸ்ல நம்பர் ஒன்னா இருப்பேன். கோர்ட் இன்னைக்கு விசாரணைக்கு முதல்ல நம்ம கேஸ் தான் எடுக்க போறாங்க.
வக்கீல் இல்லைன்னா எப்படி? எங்க போய் தொலைஞ்சாரு? இப்ப என்ன பண்ண? வக்கீல் இல்லாம இப்ப எப்படி கேஸ் ஆரம்பிக்கிறது? முதல் நாளே சொதப்புதே. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாரு. யோ சீக்கிரம் வாயா, ஜட்ஜி வர நேரம் ஆயிடுச்சு, போனை பார்த்துக்கிட்டு இருக்க. போலாம் சார், வா. இலக்கியா. கௌதம், என்ன கௌதம், நம்ம வக்கீல காணோம். அவர் இன்னும் வரல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ என்ன சொல்றீங்க, கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் மேடம் வந்துருவாங்க, வக்கீல் இல்லாம எப்படி கௌதம்? அதான் இப்ப எனக்கும் ஒன்னும் புரியல. எனக்கு அஞ்சலியோட கர்ப்பம் போலீஸ் நிரூபிச்சு உன்னை ரிலீஸ் பண்ணிரலாம்னு நினைச்சேன், ஆனா வக்கீல் சொதப்பிட்டாரு. சார் நீங்க இங்க நிக்க கூடாது, அங்க போங்க, கான்ஸ்டபிள் அனுப்புங்க அவரை. சார் அங்க போய் உட்காருங்க சார். நீ கவலைப்படாத. இலக்கியா, 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 இலக்கியா. மா போமா. எஸ் ப்ரொசீட் யுவர் ஆனர். குற்றவாளி கூண்டில் இருக்கிற இந்த இலக்கியா பெண்கள் இனத்திற்கே அவமானத்தை தேடித்தரும் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால மற்றவங்களுக்கும் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ரெட்ட குழந்தைகளை வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கிற அவங்களோட கொழுந்தனார் மனைவியான எனது கட்சிக்காரர் அஞ்சலியோட கருவை கலைக்க சதி செஞ்சிருக்காங்க. இல்ல மேடம், இவர் சொல்றதெல்லாம் போய் மேடம். ஆர்டர், ஆர்டர். இந்த மாதிரி தேவையில்லாம பேசக்கூடாது. ப்ரொசீட். சம்பவ தண்ணிக்கு கோயிலுக்கு போன எனது கட்சிக்காரர் அஞ்சலிக்கு இந்த இலக்கியா இளநீர்ல கர்ப்பத்தை கலைக்கிற மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க. அத குடிச்சிட்டு அஞ்சலி அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. நல்ல வேளை அஞ்சலியோட கணவர் கார்த்திக் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு கொடிய செயலை செய்து இரண்டு உயிர்களை கொல்ல முயற்சி பண்ண இலக்கியாவுக்கு ஆயுள் தண்டனை தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான. எதிர்த்தரப்பு வக்கீல் தன் வாதத்தை வைக்கலாம். கௌதம், இலக்கியா, உங்க வக்கீல் எங்க? அது வந்து அது அது வந்து மேடம். யுவர் ஆனர், இன்னொரு பெண்ணோட கருவை கலைக்க நினைச்சது பாவ செயல்னு எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவர் கோர்ட்டுக்கே வராம இந்த கேஸ்ல இருந்து பின்வாங்கிட்டார்னு நினைக்கிறேன். மேடம், இல்ல மேடம், அவரு வரேன்னு சொன்னாரு, ஆனா ஏன் வரலன்னு தெரியல. நீங்க யாரு? நான் இலக்கியோட ஹஸ்பண்ட் கௌதம். மிஸ்டர் கௌதம், இயரிங்க வச்சுக்கிட்டு வக்கீல் வராம இருந்தா எப்படி? சாரி மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா வக்கீல் வந்துருவாரு.
அப்படியெல்லாம் யாருக்காகவும் கோர்ட் வெயிட் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.